ஒரு செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்னா உங்களோட டோட்டல் லுக்கு ஃப்ரம் த ஹெட் டு த டோ நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணோம், அப்போ தான் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கு. ஸோ நிறைய செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ, நிறைய ஸ்கின் க்ரூமிங் வீடியோ, ஸ்கின் ஒயிட்னிங் வீடியோ எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் சொல்லுவாக்கா ஸ்கின் ஒயிட்டன் ஆனாலும் எனக்கு அந்த செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரலன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தா நான் என்ன எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன், வீட்டில் இருக்கும்போது ரொம்ப குப்பையாக இருக்கும், ஆனால் ஆஃபீஸ் போகும்போது சூப்பராக ரெடியாக போவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஹோம் ரெமடிஸ் ப்ளஸ் நான் அமேசான்ல இருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு நானே எப்படி என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் லைவாக உங்க கூட காட்ட போகிறேன். ஸோ அமேசானில் மே 2nd இருந்து மே 7th வரைக்கும் சேல் போயிட்டு இருக்கு, சம்மர் சேல் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய மோர் தேன் 1500 ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சேலில் கிடைக்கும், நிறைய டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போவே இந்த வீடியோ போடுறேன், பிகாஸ் நீங்கள் வந்து டக்குன்னு போய் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு செல்ஃபாக க்ரூம் பண்ணும். ஸோ நான் என்னோட செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக என்னென்ன வாங்கியிருக்கேன் அது வச்சுட்டு நான் எப்படி என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன் தான் இன்றைக்கி வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து காட்டுறேன், அதுக்கப்புறம் கடைசியில் வீடுக்கு எண்டில் வந்துட்டு நான் பண்ணுற அந்த ஹோம் ரெமடி காட்டுறேன். ஸோ நான் காலையில் ஏஞ்சாலே நம்ம குளிச்சிடும், குளிச்சதுக்கப்புறம் ஸ்கின் கேர் பண்ணணும். ஸோ இந்த ஒரு டெக்னிக் ஆஃப் ஸ்கின் கேர் வந்துட்டு நானே கண்டுபிடிச்சதான் எனக்கு வந்து ரொம்ப ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்கின் கேர் பர்டிகுலராக பார்க்கணும்னா நீங்கள் வந்து வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஜஸ்ட் ஸ்கின் கேர் பண்ணால் நமக்கு ரெடி ஆக முடியாது, ஃபுல் நம்ம ஸ்கின் கேர் ப்ளஸ் மேக்கப் ப்ளஸ் நம்ம ட்ரெஸ் ப்ளஸ் நம்ம ஆர்னமெண்ட்ஸ் ப்ளஸ் எல்லாமே நம்ம கூட்டி சேர்ந்தால் தான் நமக்கு அந்த டோட்டலாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்ல நான் சொன்னதில் ஒரு ஸ்கின் கேர் பண்ணுவேன், அந்த ஸ்கின் கேர் பண்ணதுக்கு அப்புறம் நான் அப்படியே வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போடுவேன். ஸோ அமேசான்ல இருந்து வாங்கின மாய்ஸ்சரைசர் பார்த்தா நான் இது முன்னாடி காட்டினேன்னு நினைக்கிறேன், இந்த டாட் அண்ட் கியோட இந்த குட்டி மாய்ஸ்சரைசர் தான் இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப மஸ்ட், ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான். ரொம்ப ரொம்ப திக்கான மாய்ஸ்சரைசர் வாங்கினா ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ஸ்வெட்டாக ஊற்றிட்டே இருந்துச்சு. ஸோ ஜெல் பேஸ்ட் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சன்ஸ்கிரீன் தான் டாக்டர் ஷெத்ஸோட சன்ஸ்கிரீன். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் நான் நிறைய வாட்டி நான் காட்டினாதான், பிகாஸ் நான் போன வருஷத்துலேருந்து இதே தான் மாற்றி 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 வாங்கிட்டே இருக்கேன். பிகாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சன்ஸ்கிரீன், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சன்ஸ்கிரீன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போடுவேன், அதுக்கப்புறம் நான் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுவேன், அதுக்கப்புறம் குட்டியான மேக்கப் போடுவேன். நான் வந்து ஆஃபீஸில் டெய்லி கிளம்பிட்டு இருக்கும்போது ஃபுல் ஃபேஸ் நான் மேக்கப் போட மாட்டேன். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ளஷ் இருக்குது, இந்த ரீகோடோட இந்த ப்ளஷ் தான். ஸோ இந்த ப்ளஷ் ரொம்ப ரொம்ப மை கரண்ட் ஃபேவரேட்னு சொல்லலாம், பிகாஸ் இந்த ஒரு ப்ளஷ் வச்சுட்டு என்னோட பாதி மேக்கப்பே முடிஞ்சிடும். எப்படின்னா இந்த ப்ளஷ் வச்சுட்டு நான் கண்ணில் இருந்து அப்படி என்னோட சீக் வரைக்கும் இப்படி நம்ம ஒரு டபுள்யூ ஷேப்பில் நான் வந்துட்டு போடுவேன். இதை போட்டுட்டு நான் வந்துட்டு நல்லா ஸ்மஜ் பண்ணிப்பேன். நீங்கள் எல்லாம் நினைப்பேன் ஐயோ நான்லாம் ப்ளஷ் போட மாட்டேன்னு, நானும் ப்ளஷ்லாம் போடாமல் இருந்த ஒரு ஆள் தான். பட் இப்போ பார்த்தா எனக்கு அந்த ஃபவுண்டேஷன் போட்டு ரொம்ப ஹெவியாக வெள்ளை அடித்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக ப்ளஷ் நேச்சுரலாகவே போட்டால் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப சன் கிஸ்டு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ளஷ் போடும்போது ரொம்ப பிங்க் மாதிரி தெரியவேன், ரொம்ப ஃபேஸ் எல்லாம் பிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது அப்படி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஸ்கின் கூட அது சேர்ந்துடும். ஸோ இப்போவே பாருங்க நான் அந்த ப்ளஷ் போட்டிருக்கு, ஆனால் அப்படி ஸ்கின் கூட சேர்ந்துச்சு. நேச்சுரல் லைட்டில் நம்ம நேரில் பார்த்தா நேச்சுரலாக ரெட் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும், சாரி பிங்க் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்துட்டு ஐலைனர் தான் போடுவேன். ஸோ இந்த ஐலைனர் பார்த்தா இந்த என்வாய்பையோட ஐலைனர், இதை பற்றி நான் ஷார்ட்ஸ் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ இது காலையில் போட்டால் நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்குது, இது வந்து ஸ்மட்ஜே ஆகாததான் பாருங்க, இப்போ கூட பாருங்க ஸ்வெட் ஆகுது ஆனால் ஸ்மட்ஜே ஆகலை, அப்படி நம்ம தொடச்சா கூட ஸ்மட்ஜ் ஆகலை. ஸோ அப்படி ஈவினிங் வரைக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மஸ்காரா போட்டுடும். இந்த மஸ்காரா வந்து கண்ணு, நான் எப்பவுமே சொல்கிறதா மஸ்காரா போட்டு கண்ணு நல்லா விடருன்னு அப்படி நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் மேக்கப்னு சொன்னாலே, சாரி நான் லிப்ஸ்டிக் மறந்துட்டேன், லிப்ஸ்டிக்கும் வந்துட்டு மனிஷ் மலாத்ராவோட இந்த லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் நான் டே டு டேயில் டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டே இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான. ஸோ இந்த ப்ளஷ் போட்டனால நான் வந்துட்டு பிங்க் கலரு லிப்ஸ்டிக்கும் போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தா நான் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கு, திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் போய் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் சேல் போயிட்டுருக்கு. ஸோ கம்மி ரேட்டில் கிடைக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு லாபம் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ ஃபேஸும் மேக்கப் நமக்கு முடிஞ்சிச்சோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான திங் என்னன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் தான். ஸோ ட்ரெஸ்ஸிங்னு சொல்லும்போது நம்ம அவுட்ஃபிட்னு அதுக்கு சொல்லலாம். அவுட்ஃபிட் நம்ம எப்படி வந்துட்டு சூஸ் பண்ணோம், நம்ம பாடி ஷேப்புக்கு அக்கார்டிங்கான அவுட்ஃபிட் தான் சூஸ் பண்ணோம். எனக்கு பார்த்தா ரெக்டாங்குலர் பாடி ஷேப்பு தான். ஸோ அதனால நான் இந்த பிளாக் கலர் டாப் தான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தா இந்த நம்ம இடுப்பில் நம்ம வேஸ்ட்டில் வந்துட்டு ஒரு டெஃபினிஷன், நம்மளோட ஸ்டிச்சிங் இருக்கா, அதனால ஒரு டெஃபினிஷன் கொடுக்குது. எனக்கு வந்து நார்மலாக இப்படி இருக்கு என்னோட பாடி ஷேப்பு. ஸோ அங்கே ஸ்டிச்சிங் இருக்கிறனால கொஞ்சம் அப்படி ஒரு ஷேப் கொடுக்குற மாதிரி இருக்கு. அது கூட நான் வந்துட்டு பீச் கலர் ட்ரௌசர் வச்சுட்டு பேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு காம்பினேஷன் பார்த்தா ரொம்ப அமேசிங்காக இருக்கு. ஒயிட் அண்ட் பிளாக் உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி தான் இந்த பீச் கலர். ஸோ அது வந்துட்டு
ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் தான். ட்ரை பண்ணுங்க, நமக்கு ஒரு ரிச் லுக், நல்ல எலகண்ட் லுக்கு நமக்கு கொடுக்கும். ஸோ அது கூட பேர் பண்ணுறதுக்கு பார்த்தா இந்த ஒரு லாஃபர்ஸ் தான் நான் ப்ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ பாயிண்டட் ஹீல்ஸ் வாங்கலாம்னு நினச்சேன், பட் எனக்கு ஆல்ரெடி ஹைட்டாக இருக்குது, என் கூட நடக்கிறதெல்லாம் குட்டியாக இருக்குது. ஸோ அதனால நான் வந்துட்டு லாஃபர்ஸே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நான் எப்போ சொல்லுவேன், நம்ம ஃபுட்வேர் எப்படி சூஸ் பண்ணுவோம்னா, நம்ம டாப் போட்டிருந்தா அந்த டாப் கலரில் ஃபுட்வேர் சூஸ் பண்ணால் ரொம்ப எலகண்டாக தோணும். அது ஒரு ஈஸியான டிப்பு தான். ஸோ ப்ளஷோட சீக்ரெட் டிப் சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரி ஃபுட்வேர் டிப் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டெப் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணுற ஒரு சீக்ரெட் ஸ்கின் கேர் இருக்குது, என்னென்னா டொமேட்டோ ஜூஸ் வச்சுட்டு நான் ஒரு அமேசிங் ரெமெடி பண்ணுவேன். டொமேட்டோ, கிளிசரின், ரோஸ் வாட்டர், இது மூணுமே மிக்ஸ் பண்ணி நல்லாவே ஒரு ஐஸ் ரோலரில் நான் அப்படி வச்சிடும். ஐஸ் ரோலருக்கு கீழே வந்து இதை ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு நம்ம நார்மல் குடிக்கிற தண்ணி இருக்கிற நார்மல் வாட்டர் அதில் ஊற்றிடும். ஊற்றி வச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணிடும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகுறதுக்கு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடும். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நல்லா ஐஸ் மாதிரி ஆகிடும். காலையில் ஏஞ்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஐஸ் ரோலர் வச்சுட்டு நார்மலாக நான் ரப் பண்ணிவிடும். அந்த கிளிப் இங்கே கேப்சராக பண்ண முடியல. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எதனா ஷார்ட்ஸ் அதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஐஸ் ரோலர் வச்சு ஃபேஸில் நல்லாவே நான் ரப் பண்ணும், டைரெக்டாக ஐஸ் வச்சு ரப் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் காட்டின ஸ்கின் கேர்க்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த மேக்கப் போடுவேன், ட்ரெஸ் நான் கரெக்டாக சூஸ் பண்ணி, செப்பல் எல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணி, ஜுவல்லரி கரெக்டாக சூஸ் பண்ணி சூப்பராக ஆஃபீஸ்க்கு கிளம்ப போகிறேன். அந்த ஃபைனல் லுக்கு வந்து இது தான், இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னோட எனக்கு கம்ஃபர்டான ஒரு ட்ரெஸ் தான் நான் போடுறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுவுமே இந்த மாதிரி நம்ம ஃபேர் பண்ணி எப்படி நம்மளை கொஞ்சம் ரிச்சாக, எப்படி கொஞ்சம் எலகெண்டாக, ரிச் இன் த சென்ஸ் இவ்வளோ பெரிய பணக்காராக காட்டணும் அந்த மாதிரி சென்ஸில் நான் சொல்லலை. ரிச்னு சொன்னால் நான் இங்கே இப்போ எந்த மாதிரி மீனிங் தான் சொல்கிறேன்னா, உங்களை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எலகெண்டாக, கிளாஸியாக, அந்த மாதிரி நம்ம கம்மி ரேட்டோட ட்ரெஸ் போட்டால் கூட அது வந்து ரொம்ப விலை கூட ட்ரெஸ் மாதிரி காட்டும், அந்த மாதிரி ஒரு லுக் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த தான் ரிச்னஸ்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம். ஸோ இப்போ நம்ம சுடிதார் போட்டாலும், குர்த்தா போட்டாலும், எந்த மாதிரி ட்ரெஸ் வெஸ்டர்ன் வேர் போட்டாலும், எல்லாருமே ஒரு எலகண்ட், கிளாஸி, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்கள் இனிமேல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ பிடிக்கும்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இருக்கும், பாய்.